வணக்கம் மாணவர்களே. அரசியல் விஞ்ஞானம் தரம் 12 மாணவர்களாகிய நீங்கள் அலகு 5 இடம்பெறுகின்ற அரசியல் கருத்தியல்கள் தொடர்பாக கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதன் அடிப்படையில் இன்றைய வகுப்பில் தேசியவாதம் மற்றும் மதச்சார்பின்மைவாதம், பெண்ணியல்வாதம் எனும் கருத்தியல்கள் தொடர்பாக ஆழமாக கற்றுக்கொள்ள போகின்றீர்கள். அதன் அடிப்படையில் முதலில் தேசியவாதம் தொடர்பாக கற்றுக்கொள்வோம் மாணவர்களே. தேசியவாதம் என்பது ஒரு அரசியல் கருத்தியலாக 19 நூற்றாண்டு மற்றும் 20 நூற்றாண்டில் வளர்ச்சியடைந்த ஒரு அரசியல் கருத்தியலாகும். அது அரசியல் கருத்தியலாகவும் அரசியல் மற்றும் சமூக இயக்கமாகவும் இருப்பதோடு நவீன உலகில் அரசின் அரசியல் முரண்பாடுகள் மற்றும் அரசுகளுக்கிடையிலான தொடர்புகள் என்பவற்றை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்ற பிரதானமானதொரு சாதனமாகவும் உள்ளது. அதாவது மாணவர்களே, தேசியவாதம் என்பது ஒற்றுமை, ஓரினத்தன்மை, ஒன்றுபட்ட தன்மை என்பதை அடையாளப்படுத்துகின்றது. இது என்று அதன் அடிப்படையிலான கருத்தியலாக வெளிப்படுவதுடன் இன்று பல்வேறு சமூக இயக்கங்களை மக்களை பல தேசிய அடிப்படைகளில் ஒன்று திரட்டி ஒன்றிணைத்து தமது அரசியல் செயற்பாடுகளை அரசியல் இயக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்குரிய ஒரு சாதனமாகவும், அரசுகளுக்குள்ளும் சரி அரசுகளுக்கிடையிலும் சரி பல்வேறு முரண்பாடுகள், அதாவது அரசியல் முரண்பாடுகள் தோற்றம் பெறுவதற்கும் அதற்குரிய பிரதான காரணிகளாகவும் இந்த தேசியவாதம் என்பது காணப்படுகின்றது. இத்தேசியவாதத்தின் கடமை பொறுப்புகளை நாம் மறந்து நவீன உலகை விளங்கிக் கொள்ள முடியாது. அதாவது நவீன உலகம் என்பது பிரதானமாக தேசியவாதத்துடன் பின்னி பிணைந்த உலகாகவே காணப்படுகின்றது. இன்று இந்த நவீன வரலாற்றின் பாதையினையும் மனிதர்களின் அரசியல் தலைவிதியை தீர்மானிப்பதிலும் தேசியவாதம் பெரும்பங்கு வகிக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், இன்று ஒவ்வொரு அரசுகளுக்குள்ளும் ஒவ்வொரு அரசுகளும் இந்த தேசியவாதம் என்பதன் அடிப்படையிலேயே பிரதானமாக ஒழுங்கமைவதுடன் தமது செயற்பாடுகளையும் அரசியல் சார் செயற்பாடுகளையும் முன்னெடுக்கின்றன. எனவேதான் இந்த நவீன அரசியலை நாம் விளங்கிக் கொள்ள, தேசியவாதத்திலிருந்து விலகி சென்று அரசியலை விளங்கிக் கொள்ள முடியாது. அதே போன்று இன்றைய அரசுகளின் அந்த வரலாற்று பாதை, அவை செயற்படுகின்ற விதம், அல்லது அரசுகளுக்குள் இடம்பெறுகின்ற பல்வேறு செயற்பாடுகள் முரண்பாடுகள், அரசுகளுக்கிடையிலான பல்வேறு அரசியல் செயற்பாடுகள் தொடர்புகள் என்பவற்றை தீர்மானிப்பதில் பெரும்பங்கு வகிப்பது இந்த தேசியவாதம். எனவேதான் தேசியவாதத்தினை மறந்த அல்லது புறக்கணித்த அரசியல் செயற்பாடுகளை நாம் இன்று அடையாளங்காண முடியாது. தேசியவாதம் என்பது உண்மையிலேயே மனிதர்கள் தங்களை இனமென குறிப்பிடும் ஒரு சுய புரிந்துணர்வுடைய மக்கள், அந்த மக்கள் சமூகத்தை
அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த சொற்பிரயோகமாக இனம் பற்றிய கருத்தாக தேசியவாதம் என்பதை நாம் அடையாளப்படுத்த முடியும். அதாவது இன அடிப்படையில் தேசியவாதம் கட்டியெழுப்பப்படுகின்றது. அந்த இன அடிப்படைக்கு பல்வேறு அம்சங்கள் காரணமாக அமைந்துவிடும். அந்த இனத்திலே அடிப்படைகளை கொண்டு ஒழுங்கமைப்பது, ஒழுங்கமைகிறார்கள், அதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வருகின்ற போது அது தேசியவாதமாக ஒருமித்த தன்மை. இந்த தேசியவாத சிந்தனை, இத்தேசியவாத கருத்தியல் பிரான்சை மையமாக கொண்டே தோற்றம் பெற்றது. அதன் பின்னர் அது ஏனைய தேசங்களுக்கும் பரவலடைந்தது. மாணவர்களே, இத்தேசியவாதம் இரு விடயங்களை உள்ளடக்கியுள்ளது. அதனை அடையாளப்படுத்துகின்ற போது இரு விடயங்களை பிரதானப்படுத்தி நாம் அடையாளப்படுத்த முடியும். அதாவது மாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே கற்ற பல கருத்தியல்கள், அந்த கருத்தியல்களை முன்வைத்த தனி நபர் அல்லது ஒரு குழு காணப்படும். ஆனால் இத்தேசியவாதம் ஒரு முறையான ஒழுங்குபடுத்தப்பட்ட சிந்தனையாக இல்லை. அதாவது இந்த தேசியவாதத்தினை முன்வைத்த தனியொரு நபராக எவரையும் அடையாளப்படுத்த முடியாது. அங்கே நீங்கள் ஏனைய கருத்தியல்கள் பார்க்கின்ற போது, உதாரணமாக தாராண்மைவாத கருத்தியலில் கற்றுக்கொண்டீர்கள், தாராண்மைவாத சிந்தனை குழு, அதே மாதிரி மார்க்சிசவாதம், கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கிள்ஸ், சமூகமைவாதம், சமூகமைவாத கருத்தியல், அது போன்ற ஒரு முறையான ஒழுங்குபடுத்தப்பட்ட கருத்தியலாக இது ஒழுங்கமைக்கப்படவில்லை. அதாவது இது ஒரு சிந்தனையாளரினாலோ அல்லது தத்துவவியலாளராலோ முன்வைக்கப்பட்டதல்ல. இதற்கென தனித்துவமான சிந்தனையாளர்களும் இல்லை. இது தொடர்பாக பெனடிக்ட் எண்டம்சன் எனும் அறிஞர் 1983 வெளியிட்ட கற்பனை சமூகங்கள் எனும் நூலில் விவரமாக விவரித்துள்ளார். இவ் அறிஞருடைய கருத்தின் கீழ் இத்தேசியவாதம் தொடர்பாக ஒரு தனித்ததொரு சிந்தனை குழுவோ சிந்தனையாளரோ காணப்படவில்லை. ஏனைய கருத்தியல்களுக்கு உள்ள சிந்தனையாளர்கள் போன்ற ஒரு தொகுதியினர் இத்தேசியவாத கருத்தியலுக்கு காணப்படவில்லை. எனவேதான் தேசியவாதம் என்பது முறையான ஒழுங்குபடுத்தப்பட்ட சிந்தனையாக இல்லை என்ற ஒரு கருத்து நிலை காணப்படுகின்றது. அதாவது மாணவர்களே, இத்தேசியவாதம் நாம் ஏழவே குறிப்பிட்டது போன்று தனித்துவமான ஒரு சிந்தனையாளர் அல்லது சிந்தனை குழுவினரால் இது தோற்றுவிக்கப்படாத போதும் பல்வேறு சமூகங்களில் இருந்தும் தோற்றம் பெற்றுள்ள தேசியவாத கருத்தியல்களின் பொதுவான கட்டமைப்பொன்று இங்கே காணப்படுகின்றது. இதற்கென ஒரு சிந்தனையாளர் இல்லை, சிந்தனை குழு இல்லை, எனினும் பல்வேறு சமூகங்களில் இருந்து தோற்றம் பெறுகின்ற அந்த தேசியவாத கருத்தியல்களின் பொதுவான கட்டமைப்பாக இது காணப்படுகின்றது. உதாரணமாக மாணவர்களே, நீங்கள் இங்கே திரையில் காண்பது போன்று பல்வேறு தேசியவாதங்கள் காணப்படுகின்றது. ஜப்பானிய தேசியவாதம், ஆங்கில தேசியவாதம், பிரித்தானியாவை மையமாக கொண்டு, அந்த ஆங்கில தேசத்தை மையமாக கொண்டு ஆங்கில தேசியவாதம், அதே போன்று ஜப்பானை மையமாக கொண்டு ஜப்பானிய தேசியவாதம், அதே போன்று ரஷ்யாவை மையமாக கொண்டு ரஷ்ய தேசியவாதம் போன்ற ஒன்றுக்கொன்று நேரடி தொடர்புகளற்ற பல்வேறு தேசியவாதங்கள் காணப்படுகின்றது. பாருங்கள் மாணவர்களே, இதற்கென்று தனியான ஒரு குழு இல்லை, ஆனால் பல்வேறு தேசியங்கள் இருக்கின்றது. அவை ஒவ்வொரு அடிப்படைகளை கொண்டு, எனவேதான் பல்வேறு கருத்துக்களின் அந்த தொகுதிகளாக இவை காணப்படுகின்றது. இத்தேசியவாதம் தொடர்பாக பிரதானமான மூன்று அணுகுமுறைகள் காணப்படுகின்றது.
அந்த மூன்று அணுகுமுறைகள் ஊடாக இந்த தேசியவாதத்தை இனங்காண முடியும். ஒன்று நவீன அணுகுமுறை, அதாவது 18ஆம் நூற்றாண்டின் பின்னர் ஐரோப்பிய கைத்தொழில் முதலாளித்துவ நாடுகளில் தேசிய அரசுகள் வளர்ச்சியடையும் செயற்பாட்டுடன் கட்டியெழுப்பப்பட்ட கருத்தாகும். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கால அரசுகள் நகர அரசுகளாக காணப்பட்டது. ஒரு தேசம் பல அரசுகளாக அவை ஒழுங்கமைந்திருந்தது. எனினும் கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து அந்த நிலமானிய சமுதாய கட்டமைப்பு வீழ்ச்சியடைந்து முதலாளித்துவ கட்டமைப்பு தோற்றம் பெறுகின்ற போது ஒரு தேசம் ஒரு அரசு என்ற அந்த தேசிய அரசை மையமாக கொண்டு அந்த தேசிய அரசுக்கு அடிப்படையாக இந்த தேசியவாத கருத்தியல் ஒழுங்கமைந்திருந்தது. அதன் அடிப்படையிலேயே இந்த நவீன தேசியவாத அணுகுமுறை காணப்படுகின்றது. இதே போன்று மரபு ரீதியான அணுகுமுறையாக காணப்படுகின்ற தேசியவாத கருத்தின் கீழ் தேசியவாதம் என்பது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் பழமையான மனித வரலாற்றை போன்றே பழமையான ஒரு நிகழ்வாக அல்லது விடயமாக கருதப்படுகிறது. அதாவது தேசியவாதம் என்பது மனித வரலாறு ஆரம்பமாகின்ற போது அந்த மனித இனத்தோடு இணைந்தே தேசியவாத கருத்தியலும் தோன்றி வளர்ச்சியடைந்திருக்கிறது என்பதன் அடிப்படையிலானதுவே இந்த மரபு ரீதியான அணுகுமுறையாக காணப்படுகின்றது. இத்தேசியவாதம் தொடர்பான அடுத்த அணுகுமுறையாக காணப்படுவது கருவிவாத அணுகுமுறை. அதாவது இந்த தேசியவாதத்தினை பல்வேறு தரப்பினர் தமக்குரிய கருவியாக தமது நலன்களை தமது அதிகாரத்தினை அடைந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்குமான கருவியாக பயன்படுத்துகின்றனர் என்பதன் அடிப்படையில் கருவிவாத அணுகுமுறையாக இத்தேசியவாதத்தை அடையாளப்படுத்த முடியும். அதாவது மாணவர்களே, இனமென்ற அந்த அடிப்படையை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையிலான அந்த தேசியவாத கருத்தியலை அடிப்படையாக கொண்டு அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தமது அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அதனை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர் என்று பல்வேறு அரசுகளில் அந்த அதிகாரத்திற்கான போராட்டத்தில் இந்த தேசியவாத கருத்தியலை பல அரசியல் பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் தமது நலன்களுக்காக அந்த அதிகாரத்தை பெறுவதற்குரிய வழிமுறையாக கருவியாக பயன்படுத்துகின்றனர் என்பதன் அடிப்படையிலேயே கருவிவாத அணுகுமுறை என்பதன் அடிப்படையிலும் இத்தேசியவாதம் நோக்கப்படுகின்றது. இத்தேசியவாதத்தில் மாணவர்களே, இன உணர்வின் அடிப்படையிலான தேசியவாதம் அல்லது இன உணர்வும் தேசியவாதமும் எனும் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்வோமாயின் ஏதேனும் ஒரு சமூகத்திற்கு தாங்கள் அனைவரும் கூட்டாக இனம் என்கின்ற பாரிய சமூகத்திற்குள் உடன்படுவோம் என்ற உணர்வினை கட்டியெழுப்புவது தேசியவாதத்தின் பிரதான பணியாக செயற்பாடாக காணப்படுகிறது. அதாவது ஒரு சமூகத்திற்குள் இருப்பவர்கள் தங்களை ஒரு இனமாக அந்த இனமாக அடையாளப்படுத்துவதற்கு பல்வேறு அடிப்படைகள் காணப்படும். மொழி, சமயம், கலாச்சாரம், பிரதேசம், நிலப்பகுதி என்ற பல அடிப்படைகள் காணப்படும். அந்த இனம் என்பதை அடிப்படையாக கொண்டு தாங்கள் ஒரு சமூகத்திற்குள் உட்படுவோம் என்கின்ற உணர்வினை கட்டியெழுப்புவதற்கு இந்த தேசியவாதம் பிரதான ஒரு எண்ணக்கருவாக ஒரு கருத்தியலாக காணப்படுகின்றது. அதாவது தேசம் என்கின்ற சமூகத்திற்கு உடன்படல் என்ற உணர்வை இது உண்டு பண்ணுகின்றது.
அதாவது ஒரே இனமாக சிந்திப்பதற்கு அவர்களுக்கிடையே பொதுத்தன்மை தொடர்பான உறுதிப்பாடு காணப்படுதல் வேண்டும். அந்த உறுதிப்பாட்டினை, அந்த பொதுத்தன்மையினை உண்டு பண்ணுவதற்கு, அதை அடையாளப்படுத்துவதற்கு, அந்த மக்கள் மத்தியில் அதை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையாக இந்த தேசியவாதம் அமைந்து விடுகிறது. அதனால்தான் நாம் அதனை தேசிய அடையாளம் என அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். இத்தேசிய அடையாளத்தை, இத்தேசியத்தை உண்டு பண்ணும் சாதனங்களாக அல்லது சின்னங்களாக மொழி, மதம், கலாச்சாரம் அல்லது பொதுவான வரலாறு அல்லது சில சந்தர்ப்பங்களில் பொதுவான நிலப்பிரதேசம், நம்ம நாடென்ற அடிப்படையில் ஒன்றுபட்ட ஒரு தேசமாக, நாம் இலங்கையர் என்ற தேசியமாக, இது நிலப்பகுதியின் அடிப்படையில், அந்த தேசத்தின் அடிப்படையில், அரசு என்பதன் அடிப்படையில், அல்லது மொழி அடிப்படையிலான தேசியமாக, அல்லது மத அடிப்படையிலான, அல்லது அவர்களுக்குரிய பல மத மொழி வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த தேசத்தில் வாழ்பவர்களுடைய வரலாற்றின் அடிப்படையிலான தேசியமாக அவர்கள் ஒன்றுபடுவதற்கான அந்த அடையாள சின்னங்களாக இவை தேசியத்திற்கு அமைந்து விடுகின்றது. பொதுத்தன்மை தொடர்பான உணர்வின் மூலம் தோற்றம் பெறுகின்ற தேசியவாதம் பின்னர் அரசியல் தன்மையையும் பெற்றுவிடுகின்றது. ஆரம்பத்தில் தேசியவாதம், அந்த தேசிய உணர்வு ஏற்படுவதற்கு அவர்களுக்கிடையே இருக்கின்ற சில பொதுத்தன்மைகள் காரணமாக அமைந்துவிடும். எனினும் காலப்போக்கில் அந்த பொதுத்தன்மை என்ற அந்த விடயம் பின்னிலைப்படுத்தப்பட்டு அரசியல் தன்மை, அரசியல் நோக்குடையதாக அந்த தேசியம் முன்னெடுக்கப்படுவதனை காண முடியும். அதாவது இதன் மூலம் இனம் என்பதற்கு அரசியல் அடையாளம் ஒன்று கிடைக்கப்பெறுகின்றது. இதனூடாக மக்கள் தமது அரசியல் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அந்த இனத்தை அரசியல் ரீதியாக வழிநடாத்துகின்றார்கள். பல்வேறு தேசங்களில், பல்வேறு அரசுகளில் பல்வேறு அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் அந்த தமது அதிகார இலக்கை அடைந்து கொள்ள இனத்தை அரசியல் ரீதியாக, அல்லது இந்த இன அடிப்படையிலான இந்த தேசியவாதத்தை தமக்குரிய அந்த ஊடகமாக, தமது அரசியல் இலக்கை அடைவதற்கான ஊடகமாக பல அரசியல் தலைவர்கள், அரசியல் பகுதியினர் பயன்படுத்துகின்றார்கள். மாணவர்களே, இந்த தேசியவாதம் அரசியல் சுதந்திரம், பிரதேச சுயாட்சி மற்றும் சமூக குழுக்களின் உரிமைகள் என்பவற்றை முன்னிலைப்படுத்தி அவை தொடர்பான கோரிக்கைகளை, கோஷங்களை முன்வைப்பனவாகவும் காணப்படுகின்றது. மாணவர்களே, இத்தேசியவாதம் சுய நிர்ணய உரிமை என்பதையும் முன்னிலைப்படுத்துவதாக, அல்லது அதற்கு உந்து சக்தியாக இத்தேசியவாதம் அமைந்து விடுகின்றது. அதாவது ஒவ்வொரு இனங்களும் தங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்கான கோரிக்கைகளை இத்தேசியவாதத்தை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கின்றனர், அல்லது அதனை முன்னெடுப்பதற்கு இது அடிப்படையாக அமைந்து விடுகிறது. இதனால் இந்த சுய நிர்ணய உரிமை மற்றும் தேசியவாதம் என்பதனால் கருதப்படுவது என்னவெனில், தமது அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கும் உரிமை சகல இனங்களுக்கும் உரித்தானது. தங்களுடைய சுய நிர்ணயத்தை தீர்மானிக்கின்ற உரிமை, தமது சுதந்திரத்தை தீர்மானிக்கின்ற உரிமை ஒவ்வொரு இனங்களுக்கும் காணப்படுகின்றது என்பதனை இத்தேசியவாத கருத்தியல் உண்டு பண்ணுகின்றது. அதாவது அரசியல் ரீதியாக பிரிந்து வேறான ஒரு அரசொன்றை உருவாக்கிக் கொள்வதோடு
பிரிவினை அல்லது பிரதேச சுயாட்சி தேசிய சுய நிர்ணய உரிமை என்பவற்றின் மூலம் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இத்தேசியவாதத்தை பயன்படுத்துகின்ற போக்குகளும் அதற்கு அடிப்படையாக இந்த தேசியவாதம் அமைந்து விடுவதும் காணக்கூடியதாக உள்ளது. அடுத்து மாணவர்களே, அரசியல் ரீதியாக இத்தேசியவாதத்தின் பணியாவது இனம் என்று குறிப்பிடுகின்ற ஒரு சமூகத்தை ஏனைய சமூகங்களிலிருந்து வேறுபடுத்தி அடையாளம் காண்பதற்கு இது அடிப்படையாக அமைந்து விடுகிறது. அதாவது ஏனைய சமூகங்களிலிருந்து மொழி அடிப்படையில், ஏனைய மதங்களிலிருந்து மத அடிப்படையில் தம்மை வேறுபடுத்தி அடையாளப்படுத்தி வைப்பதற்கும் இந்த தேசியவாதத்தை பயன்படுத்துகின்ற போக்கு என்று காணப்படுகின்றது. இந்த தேசியவாதத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த சாதனங்களாக மொழி, மதம், கலாச்சாரம் இவையே இந்த தேசிய அடையாள கருவிகளாகவும் காணப்படுகின்றது. மாணவர்களே, இத்தேசியவாதத்தை வேறுபடுத்தி அடையாளப்படுத்துவதன் உச்ச நிலையாக ஏனைய தேசியங்களிலிருந்து வேறுபட்டு ஏனைய தேசியங்களுக்கு எதிரான அந்த உணர்வுகளையும் அந்த ஏனைய தேசியங்களோடு போட்டி போடுகின்ற அல்லது அதற்கு பதிலாக தமது தேசியங்களை முன்னெடுக்கின்ற தமது தேசிய தனித்துவங்களை பேணுகின்ற அந்த எதிர்ச்சி ஏற்பாடுகளும் இந்த அரசியல் உலகத்தில் பல்வேறு அரசியல்வாதிகள் தேசியவாதத்தை பயன்படுத்தி முன்னெடுப்பதை நாம் காண முடியும். தேசியவாதம் ஒரு கருத்தியலாகவும் அரசியல் இயக்கமாகவும் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை செயற்படுகின்ற போது அது இரு தன்மைகள் கொண்டதாக காணப்படுகின்றது. நீங்கள் இங்கே திரையில் காண்பது போன்று அரச தேசியவாதம் அல்லது தேசிய தேசியவாதம், அதாவது ஒரு அரசன்ற அடிப்படையில் தேசியமாக ஒன்றுபட்டு ஒருமித்து செயற்படுவது, எழுந்து நிற்பது, தமது கோரிக்கைகளை முன்வைப்பது அரச தேசியவாதம் அல்லது தேசிய தேசியவாதம். நாம் இளைஞர் என்ற அடிப்படையில் தமது தேசிய உணர்வுகளை முன்வைப்பது, செயற்படுவது அரச தேசியவாதம். அடுத்து மாணவர்களே, இந்த தேசியவாத கருத்தியலின் அது ஒரு கருத்தியலாகவும் இயக்கமாகவும் காணப்படுவதன் இரண்டாவது தன்மையாக அடையாளப்படுத்தப்படுவதுதான் இன தேசியவாதம். அதாவது ஒரு அரச தேசியவாதத்திற்குள் பல்வேறு உப இன தேசியவாதங்கள் காணப்படும். பல்வேறு மொழி, மதம், கலாச்சாரம், வரலாறு என்ற பல இனத்துவ அடையாளங்களை அடிப்படையாக கொண்டு இவ் இன தேசியவாதம் தோற்றம் பெறும். எனினும் இவ் இன தேசியவாதத்தை விட மேலானதாக அரச தேசியவாதம் காணப்படுகின்ற போதே அவ்வரசினை தேசிய அரசாகவும் தேசிய அடிப்படையை கொண்ட அரசாகவும் அடையாளப்படுத்த முடிகின்றது. அந்த அரச தேசியவாதத்திற்குள் இனத்துவ தேசியவாதங்களுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கப்பெறாத சந்தர்ப்பங்களில் அல்லது அவ் இன தேசியவாதங்கள் புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இவ் இன தேசியவாதங்களை முன்னெடுப்பவர்கள் தமது சுய நிர்ணய உரிமை கோரிக்கைகளை முன்வைத்து செயற்படுகின்ற போக்குகளையும் காண முடியும். எனவே இந்த அரச தேசியவாதம் தொடர்பாக நாம் சற்று விரிவாக கற்றுக்கொள்வோமாயின் இது உண்மையிலேயே அரசு தொடர்பான
அல்லது தேசியவாதத்தில் ஆரம்ப காலம் தொடக்கம் காணப்படுகின்ற ஒரு தோற்றப்பாடு கருத்து நிலையாக கருத்தியலாக காணப்படுகின்றது. இதன் பிரதான பண்பாக காணப்படுவது தேசிய அரசின் அடையாளத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதாகும். இதனைத்தான் ஈழவே நாம் கற்றுக்கொண்டது போன்று 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற அந்த தேசிய அரசுகளின் தோற்றத்தோடு ஒரு தேசம் ஒரு அரசு என்ற அந்த சூத்திரத்தின் அடிப்படையில், அந்த கருத்து நிலையின் அடிப்படையில் இத்தேசியவாதம் அரச தேசியவாதமாக தோன்றி வளர்ச்சி அடைந்தது. இந்த அரச தேசியவாதத்தில் தேசத்தின் மீதான உரிமை, பிணைப்பு மற்றும் அதன் மீதான விசுவாசம், அன்பு போன்றன அத்தேசியவாதத்தை முன்னெடுப்பவர்களுக்கும் அந்த அரச தேசியவாதத்திற்கும் இடையில் மிக நெருக்கமான பிணைப்புகளாக காணப்படும், அல்லது அவ்வாறான நேசிப்புகளே அந்த தேசிய அரச தேசியவாதத்தை முன்கொண்டு செல்லும். உதாரணமாக நாம் இவ் அரச தேசியவாதத்தை அடையாளப்படுத்துகின்ற போது இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலான அந்த தேசியவாத உணர்வு, அதே போன்று இந்தியர்கள் என்ற அடிப்படையில் இந்திய மக்களுடைய அந்த தேசிய உணர்வு, இவ்வாறு ஒவ்வொரு தேசிய அரசுகளோடும் அந்த தேசத்தை, தேச எல்லைகளை மையமாக கொண்டு அந்த தேசத்துடன் அவர்களுக்கு இருக்கின்ற பிணைப்பு, அன்பு என்பதன் அடிப்படையில் அவர்கள் தமது தேசிய உணர்வினை வெளிக்காட்டி நிற்பதும் செயற்படுவதுமே அந்த அரச தேசியவாதமாக காணப்படுகிறது. இதே போன்று இனத்துவ தேசியவாதம் என்பது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தேசிய அரசினுள் வாழுகின்ற அந்த பல்வேறு இனங்களுக்கிடையில் ஏற்படுகின்ற கூட்டான ஒரு சமூக குழு என்ற அடிப்படையிலான தொடர்பின் அடிப்படையிலான அந்த தேசிய உணர்வு, இதனைத்தான் நாம் குறிப்பிட முடியும் இனத்துவ தேசியவாதம் என்று. ஒரு அரச தேசியவாதத்திற்குள் பல்வேறு இனத்துவ தேசியவாதங்கள் தோற்றம் பெறும். இதற்கு பிரதான அடிப்படைகளாக அந்த அரச தேசியத்துக்குள் இருக்கின்ற மொழிகள், மதம், கலாச்சாரம் ஆகிய பொதுவான அடையாளங்கள் அவர்களை இனத்துவ அடிப்படையில் ஒன்றிணைத்து அந்தந்த மொழி சார்ந்த, சமயம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த தேசிய உணர்வுகளை அவர்கள் முன்னெடுப்பதும் செயற்படுவதும் சில சந்தர்ப்பங்களில் அவை அரசியல் முரண்பாடுகளுக்கும், அரசியல் செயற்பாடுகளுக்கும், அரசியல் வரலாறுகளுக்கும் அடிப்படையாகவும் பின்புலமாகவும் அமைந்து விடுகின்றது. இனத்துவ தேசியவாதம் பற்றிய கருத்தாடல் தோற்றம் பெறுவது அந்த ஒவ்வொரு இனங்களைச் சேர்ந்தவர்களும் தாமும் அந்த இனத்தின் ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவற்றுக்குள் இருக்கின்ற அந்த தமது அந்த இன உணர்வின் உரிமைகளை, இன உணர்வு தன்மைகளை அனுபவிப்பதற்காக அந்த அரச தேசியவாதத்தினுள் தமக்கான சம உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் என்று அவர்கள் செயற்படுவதும், அவ்வாறு சம உரிமை கிடைக்காத போது அல்லது அங்கே வேறு இன மத வேற்றுமைகள் அதிகரிக்கின்ற போது அத்தேசியவாதங்கள் தமது தனித்துவ தேசியவாத கோரிக்கைகளை முன்வைத்து அந்த சம உரிமைக்கான போராட்டங்களை அல்லது பிரதேச சுயாட்சி போராட்டங்களை அல்லது பிரிந்து செல்லுதல் என்ற கோரிக்கைகளை இந்த இனத்துவ தேசியவாத அடிப்படையில் முன்னெடுப்பதையும் பல்வேறு அரச தேசியங்களுக்குள் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. எனவே மாணவர்களே, இத்தேசியவாதம் அரச தேசியவாதமாகவும் இனத்துவ தேசியவாதமாகவும் அடையாளப்படுத்தி கற்க முடிகின்றது. இன்று இத்தேசியவாதம் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து வரலாற்று ரீதியாக வளர்ச்சியடைந்து வருகின்ற ஒரு அனுபவமாக காணப்படுகின்றது. இது சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளையும் இன்று
இந்த அரசியல் சமூகங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலேயே உலகின் நவீன அரசுகள் அடிப்படையிலேயே தேசிய அரசுகளாகவே இந்த தேசியவாதத்தின் பின்புலத்திலேயே தேசியவாதத்தை பின்னணியாக கொண்டு அவை தேசிய அரசுகளாக தோற்றம் பெற்றன. அரசியல் சுதந்திரம் விடுதலை தொடர்பான கருத்து தேசியவாதத்தில் மிகவும் பிரபல்யமான வகையில் மக்களின் கூட்டுணர்வு செயற்பாடாக, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அந்த மொழி அடிப்படையிலான கூட்டுணர்வு, இன அடிப்படையிலான, மத அடிப்படையிலான, கலாச்சார இதற்குரிய அந்த உந்துதலை இந்த தேசியவாதம் ஏற்படுத்துகின்றது. இந்த தேசியவாதம் அரச தேசியவாதம் மற்றும் ஏனைய தேசிய இயக்கங்கள் செயற்படுவதற்கும் சில சந்தர்ப்பங்களில் அந்த நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட போன்று அந்த இன தேசியவாத கோரிக்கைகள் யுத்தங்களாக மாற்றமடையவும் சில சந்தர்ப்பங்களில் அரசுகளின் அந்த அரச தேசியவாதம் ஏனைய அரச தேசியவாதங்களுடன் யுத்தங்கள் இடம்பெறுவதற்கும் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான இந்த தேசிய அரச தேசியவாத உணர்வுகள் அல்லது இன தேசியவாத உணர்வுகள் இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்கும் அல்லது வன்முறை போன்ற பாதகமான இந்த வழிமுறைகளுக்கு தேசியவாத கருத்தியல்கள் அடிப்படையாக அமைந்து விடுவதை காண முடியும். எனவே மாணவர்களே, இவ் அரசியல் கருத்தியல்களில் தேசியவாத கருத்தியல் என்பது ஒரு அரச தேசியவாதமாக தேசிய அரசென்ற எண்ணக்கருவை முன்கொண்டு செல்வதில் பிரதான கருத்தியலாக காணப்படுகின்ற அதே வேளை, இத்தேசியவாத கருத்தியல் இனத்துவ தேசியவாதமாகவும் காணப்படுகின்றது எனவும், இத்தேசியவாதம் பல்வேறு சாதகமான அம்சங்களையும் சில தேசியவாத செயற்பாடுகள் பல்வேறு பாதக சூழ்நிலைகளையும் அரசுகளில் தோற்றுவித்து அரசியல் செயற்பாட்டில் முக்கிய கருத்தியலாக தேசியவாதம் அமைந்து விடுகின்றது. அடுத்து மாணவர்களே, அரசியல் கருத்தியல்களில் பிரதான இடம்பெறுகின்ற இன்னொரு கருத்தியலாக காணப்படுவது மதச்சார்பின்மைவாதம். அதாவது அரசியலையும் மதத்தையும் வெவ்வேறாக நோக்குதல் வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட கருத்தியலே மதச்சார்பின்மைவாதம். அதாவது மதமும் அரசியலும் இணைந்து பயணித்தல் முடியாது என்பதை வலியுறுத்துவதே மதச்சார்பின்மைவாதம். மாணவர்களே, அரச துறைக்கோ அல்லது அரசியல் செயற்பாடுகளுக்கோ சமயங்களின் அழுத்தமோ அல்லது சமயத்தின் செயற்பாடுகளுக்கு அரசின் அல்லது அரசியலின் அழுத்தங்களோ இல்லாது அவை இரண்டும் வெவ்வேறு தளங்களில் சுயாதீனமாக செயற்படுவதற்குரிய சூழலும் பொறிமுறையும் காணப்படுதல் வேண்டும் என்பதே இந்த மதச்சார்பின்மை வாதம் என்ற கருத்தியல் வெளிப்படுத்தி நிற்கின்றது மாணவர்களே. அதாவது சமயம் அரசியலுக்குள் பிரவேசித்தல் முடியாது, அதே வேளை அரசியலுக்காக இந்த அரசியல் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் சமயத்தை ஊடகமாக பயன்படுத்துதல் கூடாது. சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, பல்வேறு அரசியல் முரண்பாடுகளுக்கு அரசியல் நிகழ்வுகளுக்கு சமயம் பிரதான காரணியாக அமைந்து விடுகின்றது. எனவேதான் மதமும் அரசியலும் தனித்து செல்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த அரசு மதச்சார்பற்ற அரசாக செயற்படுதல் வேண்டும். அதனைத்தான் மதச்சார்பற்ற வாதம் என்ற கருத்தியல் வலியுறுத்தி நிற்கின்றது மாணவர்களே. இந்த மதச்சார்பின்மை வாதம் தொடர்பாக பல்வேறு கலந்துரையாடல்கள் காணப்படுகின்றது.
இந்திய அரசியலமைப்பை வரைந்தவர்கள். அந்த இந்திய அரசியலமைப்பில் இந்திய அரசு மதச்சார்பின்மையை பிரதானமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை உள்ளெடுத்துக் கொண்டார்கள். ஏனெனில் இந்தியா பன்மை மதங்களை கொண்ட மத முரண்பாடுகளை கொண்ட ஒரு தேசமாக காணப்படுகின்ற போதும் அந்த அரசு எந்த ஒரு மதத்திற்கு தன்னும் அரசவர அந்தஸ்து வழங்காது, அரசு மதம் சார்ந்து செயற்படக்கூடாது, அரச செயற்பாடுகளில் அவை முன்னிலைப்படுத்தப்படக்கூடாது என்பதை அந்த அரசியலமைப்பை வரைந்தவர்கள் பிரதான கருத்து நிலையாக கொண்டு அந்த அரசியலமைப்பை வரைந்து கொண்டார்கள். இதே போன்று பல்வேறு நாடுகள் தமது அரசியலமைப்புகளை மதச்சார்பற்ற தன்மையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கிக் கொண்டன. எனவேதான் இந்த மதச்சார்பின்மை வாதம் என்பது ஒரு நீண்ட கலந்துரையாடலுக்குட்பட்ட ஒரு கருத்தியலாக காணப்படுகின்றது. ஜனநாயக அம்சங்கள் போன்று அல்லது ஜனநாயகம் போன்றே இந்த மதச்சார்பின்மை வாதமும் இன்று அரசியலில் ஒரு முக்கிய அம்சமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இந்த மதச்சார்பின்மை வாதம் எவ்வாறு தோற்றம் பெற்றது ஒரு கருத்தியலாக? உண்மையிலேயே 18-19 நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் இது ஒரு கருத்தியலாக தோற்றம் பெற்றது. ஐரோப்பிய சிந்தனையின் ஒரு பகுதியாகவே இது வெளிப்பட்டது. அதனால் மதச்சார்பின்மை வாதமானது பழமை தாராண்மை வாதத்தோடும் சமூகமை சிந்தனையுடனும் தொடர்பு பட்டதாகவே காணப்படுகின்றது. அதாவது பழமை தாராண்மை வாதம் என்பது அந்த ஆரம்ப தாராண்மை வாதம், தலையிடா தாராண்மை வாத அரசுகளின் கீழ், அதாவது அரசு மனிதர்களின் தனி மனித நடவடிக்கைகளில் தலையிடக்கூடாது என்ற அந்த தாராள ஆரம்ப சிந்தனையுடன் இணைந்தே இந்த மதச்சார்பின்மை வாதமும் தோற்றம் பெற்றது. அதாவது ஐரோப்பிய மதச்சார்பின்மை வாதம் அந்த மத்திய காலத்தில் நிலவிய கிறிஸ்தவ திருச்சபையின் ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த அரசியல் முறையிலிருந்து விடுபட்டு அரசுகளை ஆட்சியாளர்களை மதம் சார்ந்த அம்சங்களிலிருந்து விடுபட்டு மதம் தனித்தும் அரசியல் தனித்தும் நிறுவன ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் செயற்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த மதச்சார்பின்மை வாத கருத்தியல் ஐரோப்பாவில் வளர்ச்சி அடைந்தது. அதாவது முடியாட்சி முறைக்கு எதிரான இயக்கங்கள் அந்த திருச்சபைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே காணப்பட்ட அந்த பிணைப்பின் காரணமாக அது ஒரு தூய்மையற்ற ஒரு அரசியல் செயற்பாட்டினை கூட்டினை உருவாக்கி அங்கே ஆட்சி விடயங்களில் அரசாட்சி விடயங்களில் சமய தீர்மானங்கள் அல்லது அந்த மத தீர்மானங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக அதிலிருந்து விடுபட்டதாக அரசியல் தனித்து செல்ல வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மதச்சார்பின்மையை முன்னெடுத்த இயக்கங்களும் அமைப்புகளும் தமது கருத்து நிலைகளை ஒழுங்கமைத்துக் கொண்டனர். மதச்சார்பின்மை வாதம் தோற்றம் பெறுவதற்கான இன்னொரு காரணமாக ஐரோப்பாவில் தோன்றிய அந்த மறுமலர்ச்சி யுகத்தினால் தோன்றிய தர்க்க அறிவு முதலிடம் கொடுத்தமையை சுட்டிக்காட்ட முடியும் மாணவர்களே. அதாவது திருச்சபை முன்னெடுத்து சென்ற அஞ்ஞான ரீதியான ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த மதச்சார்பின்மை வாத கருத்தியல் முன்னிலைக்கு வந்தது. மாணவர்களே, மறுமலர்ச்சி காலத்தில் தோன்றிய மதச்சார்பின்மை வாதம் பழமை தாராண்மை வாதத்தினதும் சமூகமை தாராண்மை வாதத்தினதும் சிந்தனை அடிப்படைகளாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மதச்சார்பின்மை வாதம் தொடர்பான தாராண்மைவாத கருத்தியலின் கீழ் அரசியல் என்பது மதத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக செயற்பட வேண்டும்,
அதாவது மதச்சார்பின்மையில் தனியால் சுதந்திரம், சிந்தனை மற்றும் மனச்சாட்சியை பின்பற்றும் சுதந்திரம் ஆகிய மூல தத்துவங்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் சுயமாக கிடைக்கப்படுதல் வேண்டுமெனவும் அவற்றின் மீது அரசியலோ மதமோ தலையிடுதல் முடியாது. ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் மத உரிமை தனித்துவமாக இருக்கும். அவர் தாம் விரும்பிய மதத்தை பின்பற்றவும் வழிபடவும் அவர்களுக்குரிய அந்த தனி மனித சுதந்திரத்தை அரசு வழங்க வேண்டும். மாறாக அரசு அந்த மத விடயங்களில் தலையிடுதல், தடைகளை ஏற்படுத்துதல், கட்டுப்படுத்தல் முடியாது என்பதன் அடிப்படையிலேயே இந்த தாராண்மை மதச்சார்பின்மைவாத கருத்தியல் தோற்றம் பெற்றது. எனவே மாணவர்களே, இந்த தாராண்மை மதச்சார்பின்மையின் அடிப்படைகளில் அரசு சமயத்துடன் நெருங்கிய வகையில் தொடர்புறக்கூடாது. அதே போன்று சமய மற்றும் அந்த அது சார்ந்த செயற்பாடுகளில் அரசு தலையிடக்கூடாது. எனவே இரண்டும் தனித்தனியே, சமயமும் அரசும் அரசியலும் தனித்தனித்தே செல்ல வேண்டும் என்பதும், அந்த அரசு தனி மனித சுதந்திரங்கள் மத உரிமைகளுக்கு தனித்து வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதையே இந்த தாராண்மை மதச்சார்பின்மை கருத்து வலியுறுத்தி நிற்கின்றது. அத்தோடு இந்த தாராண்மை மதச்சார்பின்மை கருத்தின் கீழ் அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் சார்பாகவும் இருந்துவிடக்கூடாது, சமயத்தில் தலையிடக்கூடாது. அதேவேளை எந்த ஒரு சமயத்திற்கும் அரசு சாதகமாக செயற்படுதல் முடியாது. அரசு அங்கே சமயத்திலிருந்து விடுபட்டு சுயமாக செயற்பட வேண்டும். சமயம் சுயாதீனமாக செயற்பட வேண்டும். மதத்தை அங்கே அரசு புறக்கணித்து, அதாவது மதம் தனித்தொரு செயல்முறையாகவும் அரசியல் தனித்தொரு செயல்முறையாகவும் செயற்படுவதை இந்த தாராண்மை மதச்சார்பின்மை வாதம் முன்னெடுக்கின்றது. அடுத்து மாணவர்களே, சமூடமை மதச்சார்பின்மை வாதம், அதாவது மார்க்சிசவாதிகள், இந்த மார்க்சிசவாதிகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த கருத்தியல் அடிப்படையில் அமைகின்ற மதச்சார்பின்மையே சமூடமை மதச்சார்பின்மை கருத்தியல். அதாவது சமயம் சமூகத்தை துன்பத்திற்கு உள்ளாக்கும் எனவும், எனவே சமயம் என்பது அரசுகளின் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகி இருத்தல் வேண்டும் எனவும், அது சமயம் என்பது அரசுகளின் அனுமதியை பெற்றே செயற்பட வேண்டும் என்பதையே இந்த சமூடமை மதச்சார்பின்மை வாதம் முன்வைக்கின்றது. அதாவது சமூடமைவாத அரசு முறை முழுமையாக சமயத்திலிருந்து வேறுபட்டிருக்க வேண்டும். மதமானது அரசின் அனுமதியுடனேயே அந்த சமூடமை அரசு முறையில் இயங்க முடியும். எனவே தாராண்மை மதச்சார்பின்மையிலிருந்து இது மாறுபட்டது. அங்கே மதம் அரசு அனுமதியோடு இயங்க வேண்டும். ஏனெனில் மதம் அந்த மனிதர்களை துன்பத்திற்குள்ளாக்குகின்றது என்ற அடிப்படையை இந்த சமூடமை மதச்சார்பின்மைவாத கருத்தியல் கொண்டுள்ளது. சமூடமை வாத முறையினுள் சமயம் சார் அல்லது அரசியல் சார் நிறுவனங்களுக்கு இருப்பு கிடையாது. அரசின் தீவிர மேற்பார்வையின் கீழ் சமூடமைவாத அரசு அங்கே தமக்கு அச்சுறுத்தல் இல்லாத வரையில் அந்த சமய செயற்பாடுகளுக்கு அனுமதி வழங்கும். இந்த சமய அடையாளத்துடன் அரசியல் மற்றும் சிவில் சமூக இயக்கங்கள் செயற்படுவதற்கான வாய்ப்பு அங்கே காணப்படாது. மாணவர்களே, அடுத்து மதச்சார்பின்மை வாதத்தில் இந்திய மதச்சார்பின்மை வாதம் என்பதும் பிரதான இடம் பெறுகிறது. இந்திய மதச்சார்பின்மை கருத்தியலானது தாராண்மை மதச்சார்பின்மை கருத்தியலையே அடிப்படையாக கொண்டது. இந்திய மதச்சார்பின்மையில் இரு அர்த்தங்கள் உள்ளன. அதாவது அனைத்து மதங்களையும் பக்க சார்பின்றி அந்த அரசு செயற்படுத்த வேண்டும் என்பதை இந்தி மொழியில் அறநெறி சார்பின்மை என்பதை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. அடுத்து சகல மதங்களையும் சமனாக மதித்தல், இதனைத்தான் சர்வ அறநெறிகளின் சேர்க்கை
என்ற இரண்டு அடிப்படைகளை கொண்டது இந்திய மதச்சார்பின்மை வாதம். தனிநபர்களின் சமய அடையாளங்களை கவனத்தில் கொள்ளாது அரசு தனது அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து அனைத்து பிரஜைகளையும் சமனாக, பிரஜைகளுக்கு உரிமைகள் சுதந்திரங்களை சமனாக வழங்குதல் வேண்டும் என்பது இந்திய மதச்சார்பின்மையின் அடிப்படைகளாகும் மாணவர்களே. எனவே மாணவர்களே, இந்த மதச்சார்பின்மை வாதம் என்ற இந்த கருத்தியலில் மதச்சார்பின்மையும் அரசியலும் என்பதில் நாம் நீங்கள் இங்கே திரையில் காண்பது போன்று அரசு சமயங்களுக்கிடையிலான அந்த தொடர்பினை அற்றதாக, சமயம் சுதந்திரமாகவும் அரசியல் சுயமாகவும் இயங்க வேண்டும். எனினும் சில அரசுகளில் அந்த மதம் மத விடயங்களில் அரசியல் செல்வாக்கு செலுத்துவதும் அதனூடாக தமது அதிகாரங்களை பெற முயற்சி செய்கின்ற செயற்பாடுகளும் காணப்படுகின்றது. மதச்சார்பின்மை காணப்படும் நாடுகளில் மதவாத அரசியல் கட்சிகள் கூட காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்தியா ஒரு மதச்சார்பின்மை நாடாக இருந்த போதும் அங்கே மதம் சார்ந்த அரசியல் கட்சிகளும் அரசியல் இயக்கங்களும் செயற்படுவதை நாம் காண முடியும். எனவே மதச்சார்பின்மை என்பது இன்று ஒரு கருத்தியல் என்ற அடிப்படையில் முக்கியத்துவம் உடைய ஒரு கருத்தியலாக இன்று காணப்படுகின்றது. அதாவது சமய அடிப்படைவாதத்தை துணியாக கொண்ட மதம் சார் அரசுகள் இன்று பல காணப்படுகின்றது. அதே போன்று பன்மை கலாச்சாரவாதத்தினை மையப்படுத்திய சமய அடையாளங்களுடைய சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளை இன்று பாதுகாப்பதற்கு இந்த மதச்சார்பற்ற அரசியல் அவசியமாகும். மாணவர்களே, மதம் சார்ந்து அரசியல் ஒழுங்கமைகின்ற போது அங்கே சிறுபான்மை உரிமைகள் மறுக்கப்படுவதற்கும் சிறுபான்மை சமூகங்கள் துன்புறுத்தப்படுவதற்கும் உரிய வாய்ப்புகள் காணப்படும். எனவே பெண்மை சமூகத்தில் மதச்சார்பின்மை என்பது மிக பிரதானமானது. எனவே மாணவர்களே, ஒரு ஒவ்வொரு நாடுகளின் அரசியலும் மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு அவை மதம் சார்பற்று, மதம் தனித்தும் அரசியல் தனித்தும் செயற்பட வேண்டும் என்பதையே மதச்சார்பின்மை வாதம் வலியுறுத்தி நிற்கின்றது. அடுத்து மாணவர்களே, அரசியல் கருத்தியல்களில் பெண்ணியல்வாத கருத்தியல் என்பது பிரதான இடம் பெறுகின்றது. இந்த பெண்ணியல்வாதம் என்பது ஒரு கருத்தியலாக 1970களிலேயே முன்னிலைக்கு வந்தது. இது ஒரு கோட்பாடாகவும் கற்கை நெறியாகவும் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தோற்றம் பெற்று அதன் பின்னர் உலகின் ஏனைய நாடுகளிலும் அது ஒரு கருத்தியலாகவும் அரசியல் இயக்கங்களாகவும் பெண்ணியல்வாத இயக்கங்களாகவும் வளர்ச்சி கண்டன. இன்று இந்த பெண்ணியல்வாத கருத்தியலை 5 துறைகளாக இனங்காண முடியும். நீங்கள் இங்கே திரையில் காண்பது போன்று தாராண்மை பெண்ணியல்வாதம், சமூகமை பெண்ணியல்வாதம், தீவிர பெண்ணியல்வாதம், பின் நவீன பெண்ணியல்வாதம், பின் காலனித்துவ பெண்ணியல்வாதம். அதாவது அரசியலில் பெண்களின் ஈடுபாடு, அரசியல் என்பது தனித்து ஆண்களின் துறையாக இல்லாது அங்கே பெண்களுக்குரிய அரசியல் பங்கு பெற்றுதலும் அரசியல் தீர்மானங்களும் இடம்பெறுதல் வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த பெண்ணியல்வாதம் ஒரு கருத்தியலாக ஒழுங்கமைந்திருக்கின்றது. தாராண்மைவாத பெண்ணியலின் கீழ் அந்த கல்வி, தொழில் வாய்ப்பு மற்றும் ஏனைய அந்த ஊதியங்களை பெறுதல் என்பவற்றில் பெண்கள் சம அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆண்களுக்கு சமனாக அவர்களும் சமநிலையில் மதிக்கப்பட்டு உரிமைகள் வாய்ப்புகளை வழங்குதல் வேண்டும், வழங்கப்படுகின்ற அந்த சூழலையே தாராண்மை பெண்ணியல்வாதம் வலியுறுத்தி நிற்கின்றது. அடுத்து சமூகமை பெண்ணியல்வாதம் என்பது சமத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு மூலோபாயமாக, அது தாராண்மைவாத பெண்ணியலிருந்து வேறுபட்டதாக, அதாவது பெண் விடுதலைக்கான போராட்டம் சமூகமைவாதத்திற்கான போராட்டத்துடன், அதாவது அனைத்து போராட்டங்களுடனும் பெண் விடுதலைக்கான போராட்டமும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதையே இந்த சமூகமை பெண்ணியல்வாதம் குறித்து நிற்கின்றது. அடுத்து மாணவர்களே,
தீவிர பெண்ணியல் வாதம் என்பது தந்தை வழி தலைமைத்துவத்தை முற்றாக மறுத்து பெண் விடுதலை என்பது மிக அவசியமானதெனவும், பெண் தலைமைத்துவம் என்பது முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் செயற்பட வேண்டும், தந்தை வழி தலைமைத்துவம் என்பது அங்கே பெண்களை அடிமைப்படுத்துவதற்குரிய ஒரு தலைமைத்துவமாக காணப்படுகிறது என்பதன் அடிப்படையில் அதை மறுத்துரைத்து பெண் தலைமைத்துவ பெண் விடுதலையை வலியுறுத்துவதாகவே தீவிர பெண்ணியல் வாதம் காணப்படுகின்றது. அடுத்து பின்னவீன பெண்ணியல் வாதம் பெண்கள் மற்றும் பெண்களின் துன்பியல்கள் சமனானதல்ல என்பதோடு அவர்கள் துன்பத்தை பல்வேறு விதங்களில் அனுபவிக்கின்றார்கள் எனவும், இதனால் பெண்களின் கோரிக்கைகள் ஆண்களின் கோரிக்கைகளுக்கு நிகராக இருக்க முடியாது, அதற்கு மேலாக பெண்களின் கோரிக்கைகள் தேவைகள் இடம்பெறுதல் வேண்டும் என்பதை முன்வைப்பது பின் நவீன பெண்ணியல்வாதமாக காணப்படுகின்றது. அடுத்து மாணவர்களே, பின் காலனித்துவ பெண்ணியல்வாதம் என்பது காலனித்துவ அரசுகளில் இருந்து சுதந்திரம் பெற்றுக்கொண்ட சமூகங்களில் பெண்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். எனவே அந்த பெண்களுடைய துன்ப துயரங்களை நீக்கும் வகையில், பெண்களின் உரிமைகளை மீள வழங்கும் வகையில் அந்த அரசு முறைகள் அரசியல் முறைகள் செயற்படுதல் வேண்டும் என்பதை இந்த பின் காலனித்துவ பெண்ணியல் வாதம் வலியுறுத்தி நிற்கின்றது. எனவே மாணவர்களே, நீங்கள் இன்றைய இந்த வகுப்பில் அரசியல் கருத்தியல்களில் இடம்பெறுகின்ற தேசியவாதம், மதச்சார்பின்மைவாதம், பெண்ணியல்வாதம் என்பன தொடர்பாக கற்றுக்கொண்டீர்கள். இந்த தரம் 12 மாணவர்களாகிய நீங்கள் அழகு 5 இடம்பெறுகின்ற அரசியல் கருத்தியல்கள் தொடர்பாக முழுமையாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்த வகுப்பில் உங்களுடைய அடுத்த ஆட அலைகள் தொடர்பாக உங்களுக்கு கற்பிக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.